மெர்க்குறி ரெமிடியேஷன் லெவல் ஃபிக்ஸ்டு கொடைக்கானலில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோமீட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது தெர்மோமீட்டர்னாவே நமக்கு நல்லா தெரியும் அதில் வந்து மெர்க்குறி யூஸ் பண்ணுவாங்க அந்த மெர்க்குறி அப்படிங்கிறது என்னென்னா காற்றில் கலந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த விஷயம் சம்மந்தமான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது என்னன்றத பார்க்கலாம் Mercury remediation level fixed: 20 milligrams per kilogram level, as specified by CPCB panel, accepted by NGT. Activists had wanted it fixed at 6.6 .6 milligrams per kilogram. The National Green Tribunal (NGT) has given the go-ahead for Hindustan Unilever Ltd HUL, to carry out the mercury remediation at its Kota Canal Thermometer Factory site fixing the remediation level at 20 milligrams per kilogram environmental activists had opposed this level of remediation and were demanding a level of 6.6 .6 milligrams per kilogram in its order dated november 1, the principal bench of the tribunal comprising chairperson justice adarsh kumar goyal judicial member justice sp wangdi and expert member nagan nanda relied on the opinion of a committee of eight members constituted by the central pollution control board CPCB. Mercury remediation level fixed. Mercury, அதாவது பாதரசம் பாதரசத்துனுடைய மாற்று அலவு remediation, remedy அப்படினா சரி செய்கிறது. இங்கு remediation அப்படினு வருது எந்த எதக் குறிக்கிறது அப்படினா மாற்றுதல் ஏற்கினிவே ஒரு அலவு இருக்குது அந்த அலவு வேரையா மாற்றுது. ஸோ ரெமடியேஷன் லெவல் ஃபிக்ஸ்டு இப்போ வந்து முறைப்படுத்தியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி மில்லிகிராம் பர் கிலோகிராம் லெவல் ஸ்பெசிஃபைடு பை சிபிசிபி பேனல் டுவெண்ட்டி மில்லிகிராம் வந்து யார் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபைடு பை சிபிசிபி பேனல் சிபிசிபின்றது ஒரு பேனல் இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க அக்செப்டட் பை என்ஜிடி அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரைட் ஆக்டிவிஸ்ட் ஹேட் வாண்டட் இட் ஃபிக்ஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் பர் கிலோகிராம் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா எதிர்ப்பாளர்கள் ஹேட் வாண்டட் அவங்க என்ன ஆக்சுவலாக அவங்க வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் பர் கிலோகிராம் லெவல் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க இப்போது என்ஜிடினா என்ன சிபிசிபின்னா என்ன இதெல்லாம் நமக்கு என்னென்னு தெரியல அதெல்லாம் இப்போ கீழே வந்து விவரம் வரும் த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஹேஸ் கிவன் அப்போது என்ஜிடி அப்படின்னா நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதுதான் என்ஜிடி ஹாஸ் கிவன் அப்படின்னா கொடுத்துருச்சு த கோ ஹெட் ஃபார் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டெட் ஹிந்துஸ்தான் லூ யுனிலிவர் லிமிடெட்க்கு என்ன பண்ணியிருக்குன்னா கொடுத்துருக்காங்க என்ன டு கேரி அவுட் த மெர்குரி ரெமடியேஷன் மெர்குரி ரெமடியேஷன் லெவலை நீங்கள் செட் பண்ணுங்க இந்த லெவலுக்கு செட் பண்ணுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அட் இட்ஸ் கொடைக்கானல் தெர்மோமீட்டர் சைட் எங்கள் கொடைக்கானல் தெர்மோமீட்டர் மீட்டர் சைட்டில் இதை செட் பண்ணுங்கள் என்ன செட் பண்ணோம் ஃபிக்ஸிங் த ரெமடியேஷன் லெவலட் டுவெண்ட்டி மில்லிகிராம் பர் கிலோகிராம் டொண்ட்டி மில்லிகிராம் பர் கிலோகிராமில் செட் பண்ணி நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ் அதாவது இந்த சுற்றுச்சூழலை பற்றி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவங்க தான் சுற்றுச்சூழல் எதிர்ப்பாளர்கள் ஹேட் அ போஸ்ட் அவங்க எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் திஸ் லெவல் ஆஃப் ரெமிடியேஷன் இந்த லெவலுக்கு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன லெவல் வந்து எதிர்பார்த்தாங்க அண்ட் வேர் டிமேண்டிங் எ லெவல் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் பர் கிலோகிராம் ஆறு புள்ளி ஆறு மில்லிகிராம் பர் கிலோகிராம் வந்து அவங்க டிமேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அக்செப்டட் பை என்ஜிடி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அக்செப்டட் பை என்ஜிடி டைரக்ட் பாஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஹேஸ் கிவன் வெறும் கிவன்னு கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் ஹேஸ் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேட் அ போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒருவேளை நம்ம வந்து இங்கிலீஷை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஓகே அக்சப்டட் அதாவது டைரெக்டாக எப்போ ஒரு ஒரு பாஸ்டென்ஸை யூஸ் பண்ணாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வித்தின் நோ டைம் அது நடந்தது அப்படின்றத குறிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்ஸப்ட் அந்த டைரக்ட் பாஸ்டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிபிசிபி பேனல் வந்து ஒன்று வந்து இது கொடுக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு வந்து பல வருஷம்லாம் வந்து இழுக்கலை ஜவ்வு மாதிரி இழுக்கலை உடனே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அக்செப்டட் ஹீ ட்ராப்டு த மொபைல் ஃபோன் அப்படின்னா மொபைல் ஃபோன் ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நாளோ ரெண்டு நாளாவலோ ஆகாது அவ்வளோதான் அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடந்து முடிஞ்சிடுது அந்த இடத்துலலாம் இந்த ஹேஷு ஹேடு நம்ம போடுறதே கிடையாது நோட் பண்ணிக்கணும் ரைட்டு அடுத்தது ஹேஷ் கிவன் த கோ ஹேட் அப்படின்றதுல ஏன் சார் ஹேஸ் கிவன் இங்கே போட்டாங்க அப்படின்னா இதை படிக்கும்போது நமக்கு என்ன உணர்வு பூர்வமாக புரியணும் அப்படின்னா இவங்க இந்த வேலையை நிறைய நாள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஆறு மாதமாக இருக்கலாம் ஒரு வருஷமாக இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷமாக இருக்கலாம் மொத்தத்தில் நிறைய நாள் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேஸ் கிவன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரே நாளில் நடந்த விஷயம் இல்லை இது பல நாட்களாக நடந்ததுக்கப்புறம் ஒரு நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஹேஷ் கிவன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க ஹேட் அ போஸ்ட் ஏன் இங்கே ஹேஸ் அப்போஸ்ட் போடாமல் ஹேட போஸ்டுன்னு போட்டாங்க இந்த இடத்துல என்ன இவங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறாங்கன்னா இந்த தீர்ப்பு இப்போ கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால் இருந்தே அது முன்னால் இருந்தே இவங்க வந்து இதே வேலையாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அ போஸ்ட் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க இந்த மூணுக்கும் நல்ல நம்ம வித்தியாசமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் படிக்கும்போது போது உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் அக்செப்டட் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்தாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹேஸ் கிவன்னா ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணாங்க இப்போ கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாலேருந்தே என்ன இருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த லெவல் வேணாம்ப்பா ஆறு புள்ளி ஆறே செட் பண்ணுங்கள் தான் நல்லது மக்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க இன் இட்ஸ் ஆர்டர் இங்கே இட்ஸ்ன்னு வருது இட்ஸுங்கிறது எதை குறிக்குது நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத குறிக்குது இட்ஸ் ஆர்டர் ஏன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க டேட்டட் நவம்பர் ஒன் நவம்பர் ஒன்றாம் தேதி டேட்டட் அப்படின்னா தேதியிட்ட அப்படின்னு அர்த்தம் அப்போது நவம்பர் ஒன்று தேதி இட்ட அப்படின்னு அர்த்தமாகுது த பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் த ட்ரிபியூனல் ட்ரிபியூனல் அப்படின்னாவே தீர்ப்பாயம் அப்போது முக்கிய தீர்ப்பாயம் கம்ப்ரைசிங் அதில் யார் யாரெலாம் இருக்காங்க யார் யாரெலாம் இருக்காங்க கம்ப்ரைஸ் அப்படின்னா பல விஷயங்கள் சேர்ந்துருக்கிறது கம்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கம்ப்ரைசிங் அப்படின்னா எது எதுலாம் சேர்ந்திருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க ஒரு மூணு பேர் கொடுத்துருக்காங்க சேர்பர்சன் ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல் ஜஸ்டிஸ் மெம்பர் ஜஸ்டிஸ் எஸ்பி வாங்டி அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர் நகின் நந்தா இந்த மூணு பேர் அந்த முக்கிய பெஞ்சில் இருக்காங்க ரைட்டு இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த முடிவுக்கு வந்தாங்க ரிலைடு எதை பேஸ் பண்ணி எதை எதை பேஸ் பண்ணி இவங்க நம்புகிறாங்க எதை பேஸ் பண்ணி இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்போது இந்த ரிலைடு அப்படிங்கிறது என்ன மீனிங் மீனிங் கொடுக்குறோன்னா வேற ஒருத்தருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க அதை வந்து கே கேட்டவுன்னா ஓகே இது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு பேர் என்னன்னு சொல்லணும் சொல்கிறோம் அப்படின்னா ரிலைடுன்னு சொல்கிறோம் ரிலைடு ஆன் த ஒப்பீனியன் ஆஃப் எ கமிட்டி ஒரு ஒப்பீனியன் ஒரு கமிட்டியினுடைய கருத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு க கருத்து கொடுத்துருக்காங்க அதை இவங்க நம்புகிறாங்க ஆஃப் எயிட் மெம்பர்ஸ் அந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க எட்டு பேர் இருந்தாங்க கான்ஸ்டியூட்டட் பை த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த எட்டு பேர் யார் அப்படின்னா அவங்கள யார் தேர்ந்தெடுத்தது அப்படின்னா இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சிபிசிபி இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா சிபிசிபி பேனல் இந்த பேனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எட்டு பேர் சேர்ந்த குழுவை தான் பேனல்னு சொல்கிறோம் அப்போ இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி அந்த விஷயங்கள்லாம் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கினா ஒரு எட்டு பேர் அனுப்பிச்சாங்க அவங்க போய் பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மில்லிகிராம் செட் பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை ஒரு கருத்து தெரிவித்தாங்க உடனே அதை நம்பி உடன் இந்த மூணு பேர் சேர்ந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா இதை அக்செப்ட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே இதனுடைய நோட்ஸ் என்ன மேற்குரி ரெமடியேஷன் கொடைக்கானல் தெர்மோமீட்டர் ஃபேக்ட்ரி இந்த நோட்ஸ் இருந்ததுன்னா பின்னால் நம்ம எடுத்து ரீகால் பண்ணி எழுதி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இந்த டைமில் இதுக்கு முன்னால் சில கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டு வந்தார் சார் எனக்கு வந்து ஸ்பெல்லிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அதுக்கு எதாவது ஹிண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தார் அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் இப்போ நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ஸ்பெல்லிங் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா சிலபல் சிலபல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து அப்படின்னு இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏஇயூ இதை என்னன்னு சொல்லுவோம்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வவல்ஸ் அப்படின்னா தமிழில் இது எழுத்து அப்போது ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா உயிரெழுத்து இல்லாத வார்த்தையே இருக்காது அதே மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருந்தாலும் அதில் உயிரெழுத்தை பேஸ் பண்ணி தான் உச்சரிப்பு நமக்கு வரும் அப்போது அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வவல்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சுருக்காங்க அப்போது எந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதில் எங்கெங்கே உயிரெழுத்து எந்த உயிரெழுத்தை சார்ந்து மற்ற வார்த்தைகளை கோர்த்து வச்சுருக்காங்களோ எதுக்காக அந்த உயிரெழுத்து கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக உச்சரிக்க முடியும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை ஈஸியாக உச்சரிக்கிறத எளிமைப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற அனைத்து லெட்டர்ஸையும் இந்த ஏஐஓஓய கண்டிப்பாக கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது புதுசாக ஒரு வார்த்தையை நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிலபலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அதுக்கு நமக்கு இன்டர்நெட்டு ரொம்ப இன்றைக்கி உபயோகமாக இருக்குது சரி எப்படி உபயோகமாக இருக்குது நீங்கள் இங்கே பாருங்கள் ஹவு மெனி சிலபல்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குதுங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இங்கே ஒரு வார்த்தையை டைப் அடிக்கலாம் அந்த டைப் அடிச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான சிலவல் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பாருங்களேன் ரெமடியேஷன் இதை கொடுத்துட்டு டைப் அடிச்சுட்டு சரி இப்போது இந்த வார்த்தையில் எத்தனை சிலவல் இருக்குது அப்படின்னா அஞ்சு சிலபல் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு வார்த்தை இது ஒரு தனி சவுண்டு இது ஒரு தனி சவுண்டு சிலபல் அப்படின்னாவே சவுண்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு சவுண்டு இது ஒரு சவுண்டு அப்போது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சவுண்ட் பேட்டன் கூடையும் கண்டிப்பாக ஏஇஐஓயு அப்படிங்கிற லெட்டரில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் சரியாச்சுங்களா அப்போது ரெமடியேஷன் ஏஷியன் இது எப்படி வந்து உச்சரிக்கும் போது எப்படி மாறுதுங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது நான் இதை வந்து பிளே பண்ணி பார்க்குறேன் சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறேன் ரெமிடியேஷன் ரெமிடியேஷன் ஓகே இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது பிரித்து பிரித்து அந்த வார்த்தை எப்படி வந்து சத்தமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராது ஏன்னா நீங்கள் ஸ்பெ த தப்பாக போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கு இந்த சப்தம் வராது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பாருங்களேன் இந்த இந்த இடத்துல ஐஓஎன் இந்த இடத்துல ஐயும் இருக்குது ஓவும் இருக்குது அப்போது இந்த இடத்துல இதை ரெண்டாக பிரிச்சுருக்கலாம் இல்லை டிஐஏ தனியாகவும் ஓஎன்னும் தனியாகவும் பிரிச்சுருக்கலாம் இல்லை ஏன் வந்து பிரிக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஓ அப்படிங்கிறது சைலண்ட் ஆகிடுது அப்போது ரெமடியேஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஏஐஓயும் சேர்ந்து ஒன்றா மாறிடுது சரி இப்போது இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம் அப்போஸ்ட் இங்கே பாருங்க இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஓ இருக்கு எஸ்இடி இருக்குது இருந்தாலும் இதை ரெண்டே ரெண்டு சிலபலாக பிரிச்சுருக்காங்க எப்படி அப்போஸ்ட் அப்போது இந்த எஸ்இடி இந்த எஸ்இடியில் ஒரு இ இருக்குது ஏஏஓ இ இருக்குது ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இக்கு தனியான சத்தம் இருக்காதுங்க பாருங்கள் அப்போஸ்ட் இந்த இ இல்லாமல் இதை ரெண்டையும் படித்தா எப்படி படிப்போம் இஸ்டு அப்படி படிப்போம் அந்த சத்தம் தான் வரும் பாருங்கள் அப்போஸ்ட் ஸோ இந்த மாதிரி புது வார்த்தையை நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹவு மினி சிலபல்ஸ் டாட் காம்க்கு வாங்க அங்கே அந்த வார்த்தையை டைப் அடித்து சர்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி எப்படி வந்து அந்த உச்சரிப்பு வருது எப்படி வந்து பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா சுட்டு போட்டாலும் உங்களுக்கு தப்பான ஸ்பெல்லிங் வராது ஏன்னா சத்தம் சரியாக வர்றதுக்கு தான் சென் வார்த்தை இருக்குது அப்போ ச நம்ம எழுதும் போதே இதில் இந்த சத்தம் கண்டிப்பாக வராதுன்னு நமக்கு உரைச்சிடும் நம்ம தப்பாக நம்ம எழுதவே மாட்டோம் Mercury remediation level fixed. 20 milligrams per kilogram level, as specified by CPCB panel, accepted by NGT, activists had wanted it fixed at 6.6 .6 milligrams per kilogram the National Green Tribunal NGT, has given the go-ahead for Hindustan Unilever Ltd HUL, to carry out the mercury remediation at its Kodak canal thermometer factory site fixing the remediation level at 20 milligrams per kilogram environmental activists had opposed this level of remediation and were demanding a level of 6.6 .6 milligrams per kilogram in its order dated november 1, the principal bench of the tribunal comprising chairperson justice adarsh kumar goyal judicial member justice sp wangdi and expert member nagen nanda relied on the union of a committee of eight members constituted by the central pollution control board cpcb மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு கோர்ஸ் வந்து நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு லிங்க்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் படித்து நல்லபடியாக முன்னுக்குவாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ